தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் பஹ்ரைனுக்கு ஆளுநராக அனுப்பப்பட்டதும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் பின்வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள். அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், அல்லாஹுவின் திருப்பெயனால். இது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கிய கட்டாய கொடை ஜகாத் தொடர்பானதாகும். இந்த ஜகாத் முஸ்லிம்களில் யாரிடம் முறைப்படி கூறப்படுகிறதோ அவர் அதை வழங்கட்டும், கணக்குக்கு மேல் கூறப்பட்டால் கொடுக்க வேண்டாம். 24 ஒட்டகங்கள் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் ஒவ்வொரு 5 ஒட்டகத்திற்கும் ஓர் ஆடு ஜகாத் கொடுக்க வேண்டும். 25 ஒட்டகம் முதல் 35 வரை ஒரு வயது பெண் ஒட்டகம் ஜகாத் வழங்க வேண்டும். 36 முதல் 45 வரை 2 வயது பெண் ஒட்டகம், 46 முதல் 60 வரை 3 வயதுள்ள பருவமடைந்த பெண் ஒட்டகம், 61 75 வரை 4 வயது பெண் ஒட்டகம், 76 வரை 2 வயதுள்ள 2 பெண் ஒட்டகங்கள், 91 120 வரை 3 வயதுள்ள பருவமடைந்த 2 பெண் ஒட்டகங்கள் ஜகாத் ஆகும். 120 அதிகமாகிவிட்டால் ஒவ்வொரு 40 ஒட்டகங்களுக்கும் 2 வயது பெண் ஒட்டகம் ஒன்றும், ஒவ்வொரு 50 3 வயது பெண் ஒட்டகம் ஒன்றும் ஜகாத் ஆகும். யாரிடம் 4 ஒட்டகங்கள் மட்டுமே உள்ளனவோ அவற்றுக்கு ஜகாத் இல்லை, உரிமையாளர் நாடினால் தவிர. அவை 5 ஒட்டகங்களாகிவிட்டால் அதற்குரிய ஜகாத் ஒரு ஆடு ஆகும். காடுகளில் மேயும் ஆடுகள் 40 வரை இருந்தால் அதற்கு ஜகாத் ஒரு ஆடு ஆகும். 120 மேல் 200 வரை இருந்தால் 2 ஆடுகளும், 200 மேல் 300 வரை 3 ஆடுகளும், 300 அதிகமாகிவிட்டால் ஒவ்வொரு 100 ஒரு ஆடு ஜகாத் ஆகும். காடுகளில் மேயக்கூடிய ஆடுகளில் 40 ஒன்று குறைந்துவிட்டாலும் உரிமையாளர் நாடினால் தவிர அதில் ஜகாத் இல்லை. வெள்ளியில் 40 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். அதில் 190 திரகம் மட்டும் இருந்தால் உரிமையாளர் நாடினால் தவிர ஜகாத் இல்லை. 200 திரகங்களில்தான் ஜகாத் கடமையாகும். சஹீஹுல் புகாரி 1454.